மூன்று மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஜீப்பை தாக்கிய காட்டு யானை. வாகனத்தில் இருந்தவர்கள் அலறி எடுத்து ஓட்டம். ஹேக்கர்களால் முடக்கம். இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு செய்தித்துறையின் ட்விட்டர் பக்கம் மீட்பு. 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4 விழுக்காடு உயர்வு. 38 விழுக்காடாக இன்று முதல் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. புத்தாண்டை ஒட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. கோபாலபுரத்தில் தனது தாயாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புத்தாண்டை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். சென்னை வடபழனி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வழிபாட்டிற்காக திரண்ட பக்தர்கள். பழனி திருத்தணியிலும் 1000 பக்தர்கள் குவிந்தனர். சமவேளை சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை பற்றி ஆய்வு செய்ய குழு. பரிந்துரைகளை அளிப்பதற்காக அமைத்தது தமிழக அரசு. புத்தாண்டை ஒட்டி சென்னையில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக 252 பேர் மீது வழக்கு. வாகனங்களையும் பறிமுதல் செய்தது காவல்துறை. தேமுதிக அலுவலகத்தில் தொண்டர்களை சந்தித்தார் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த். புத்தாண்டு வாழ்த்து கூறி உற்சாகம். ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த். ஒட்டி அவரது இல்லத்தின் முன்பு காத்திருந்த ரசிகர்கள். ரஜினியை முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று அழைத்ததால் தகராறு. சினிமா விமர்சகர் புஷ்பின் வீட்டிற்கு சென்ற ரஜினி ரசிகர்கள் வாக்குவாதம். புத்தாண்டை ஒட்டி திருப்பதியில் குவிந்த பக்தர்கள். தரிசனத்திற்காக 20 மணி நேரம் காத்திருப்பு. புத்தாண்டு